ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் வச்சு பன்னீர் 65 தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெனிஃபர் ஜெனிஃபர்ன்ற ஐடியிலேருந்து ஜெய்சின்ற சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்கக்காக தான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். வீட்டிலே எப்படி பன்னீர் செய்யலான்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பன்னீர் 65 செய்கிறதுக்கு அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், சோளமாவு 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், நார்மல் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் இதை ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது. இப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். இதோட 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/4 உப்பு. நல்லா கையாலேயே பிசைஞ்சுப்போம். தேவையான அளவு உப்பும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்கு ஃபுட் கலர் இல்லாட்டி காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமானனால அரிசி மாவு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதே அளவில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் 65 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வீட்லேயே செஞ்ச பன்னீரை இதில் ஒன்று ஒன்றா பார்த்து மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க, இல்லாட்டி பன்னீர் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பன்னீர்லேயும் தனித்தனியாக மசாலா தடவி விட்டுக்கோங்க. எல்லா பன்னீரையும் கொஞ்சம் பன்னீர் தெரிகிற மாதிரி மசாலாவை தடிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அதோட ஃப்ளேவர் எண்ணெயில் இறங்கிறதுக்காக தான் போடுறோம். பச்சை மிளகாய் போட்டால் எண்ணெய் தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அதே எண்ணெயில் நம்ம பன்னீரையும் ஃப்ரை பண்ணிடுவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா தடவுனோடனே ஃப்ரை பண்ணியாச்சு. ரொம்ப எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம். மேலே இருக்க மசாலா நல்லா வெந்தால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா உள்ளாக்க இருக்க பன்னீர் ஹார்ட் ஆகிடும். ஒரு சைடு ஃப்ரை பண்ணோம்னா இன்னொரு சைடு நல்லா திருப்பி ட்ரை பண்ணிக்குவோம். ரொம்பவே ஈஸியாக பன்னீரும் வீட்லேயே செஞ்சு பன்னீர் 65 நம்மளே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். திருப்பி போட்டு மேலே இருக்க லேயர் எல்லாமே நல்லா வேகிற அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்குவோம். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம். இப்போ நம்மளோட பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. கலர் மட்டும் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு.
பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. உள்ளாக்க நல்லா சாஃப்டாக, வெளியே கிறிஸ்பியாக, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பன்னீர் மட்டும் இல்லாமல் பன்னீர் 65 ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் இதை வீட்லேயே செஞ்சு உங்கள் பசங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இது எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இதே அளவில் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக, சாஃப்டாக, கிறிஸ்பியான பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு.